ஏன் ஆதாரங்கள் ஒன்றுதான், ஆனால் புரிதல் வேறுபாடு. உதாரணத்துக்கு தராவி விஷயத்தை விளக்கி ஆகணும் சமூகத்துக்கு, நல்லா புரியணும், தப்பா புரிஞ்சிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் தொழுதது 8+3 தான், 8+3 தான். ரசூலுல்லாஹ்வுடைய செயல் தெளிவுதான், ரமதான்லையும் ரமதான் அல்லாத காலத்திலையும். ஆனால் ஒருவர் 8க்கு மேல் தொழுவதற்கு ஆசைப்படுகிறார், இவர் தொழலாமா? இஷாவுக்கு பின்னாடி தராவி ஜமாத்தோட சேர்ந்து 8 தொழுதுட்டாரு, 3 வித்திரம் முடிச்சிட்டாரு, லைட் 2 மணிக்கு எழுந்திருக்கிறாரு, தொழணும்னு ஆசைப்படுறாரு, நஃபீலான தொழுகை, தொழலாமா கூடாதா? ஃபத்வா கொடுக்காதீங்க. அறிஞர்கள் ஆய்வு செய்கிறார்கள். இப்ப சில ஹதீஸ்கள் வருகிறது, இதற்கு மேல் தொழுவதற்கு ஆதாரத்தை கொடுப்பதை போல ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இரவு உணக்கத்தை பற்றி ஒரு கேட்ட பொழுது 2-2 தொழுங்க, எண்ணிக்கை சொல்லல. இமாம் முடிக்கும் வரை தொழுங்கன்னு சொன்னாங்க, எண்ணிக்கை சொல்லல. இப்படி எண்ணிக்கை குறிப்பிடப்படாத சில ஹதீஸ்களை, நபித்தோழர்களுடைய சில செயல்பாடுகளை, நபி ரசூலுல்லாஹ் வாழும் பொழுது அதை செயலா பார்த்த சில நபித்தோழர்களுடைய புரிதலை முன்வைத்து சொல்லுவார்கள் சில அறிஞர்கள். 8க்கு மேல தொழுறது தப்பில்ல. இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய செயல் உறுதியா இருக்கு, 8க்கு மேல தொழக்கூடாது. ஆனா அந்த ரெண்டு கூட்டமும் ஒன்னு ஹக்க இன்னொன்னு பாத்தியல்னு சொல்லல. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா 8க்கு மேல தொழக்கூடாதுங்கிறாங்க. ஆனா ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா, ஷேக் இப்னு பாஸ், இன்னும் இந்த சமூகத்தில் வந்த பெரும்பான்மையான அறிஞர்கள் எல்லாரும் சொல்றாங்க 8க்கு மேல தொழலாம் சொல்லு. ஒருவருக்கு 8+3 தொழுறதா சிறந்ததா தெரியுதுன்னு சொன்னா தொழுங்க, தப்பு இல்ல. அதுதான் சுன்னாவுக்கு நெருக்கமானதுன்னு ஷேக் அல்பானி சொல்றாங்களா, ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனால் உங்களுடைய புரிதல் இப்படி இருக்கும் என்பதற்காக 8க்கு மேல தொழக்கூடிய ஒருவரை வழிகேடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்? அந்த கருத்து வந்தது ஹதீஸில் இருந்து, ஹதீஸ் இல்லாம இல்ல. அந்த புரிதல் வந்தது ஆதாரங்களில் இருந்து. எனக்கு அந்த ஆதாரம் இப்படி புரியலையேன்னு சொன்னா அதுவும் புரிதல், அவ்வளவுதான். அந்த ஆலிமுக்கு அந்த ஆதாரம் புரிஞ்சிருக்குன்னா அது அவர்களுடைய புரிதல், அவ்வளவுதான். இதுல பலம் உள்ளதா நீ எடுத்துக்கொண்டது, உனக்கு பலம் உள்ளது. அவர்களுக்கு பலம் உள்ளதா எடுத்துக்கொண்டது, அவர்களுக்கு பலம் உள்ளது. இதுல மறுமை வரைக்கும் யாரும் தீர்ப்பு சொல்ல முடியாது. எந்த ஆலிமும் இதுல தீர்ப்பு சொல்லல இன்னைக்குள்ள தாயிகளை தவிர, இன்னைக்குள்ள ஆலிம்களை தவிர நான் சொல்லல, இன்னைக்குள்ள தாயிகளை தவிர, அழைப்பாளர்களை தவிர. நீ முஸ்லிம் சமூகத்தை இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாம் இதான் சத்தியம், இதான் சத்தியம், இதான் சத்தியம், மத்தெல்லாம் அசத்தியம், அவங்களோட பேசாதீங்க, சலாம் சொல்லாதீங்க, முகத்தை கட்டினா கூட திருப்பி போயிருங்க, பிதத்துவாதிகளை புறக்கணிக்கிற மாதிரி அவங்களை புறக்கணிக்கன்னு சொல்லி இந்த சமூகத்துக்கு சொல்லி 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 வளர்க்கப்பட்டு, மாற்று மத சகோதரனுக்கு பள்ளியில் நுழைய அனுமதி உண்டு, 8 தொழக்கூடியவனுக்கு பள்ளியில் நுழைய அனுமதி கிடையாது. மேலையா மேலையா? ரமதானுக்கு மட்டும் தொப்பி போடக்கூடியவருக்கு அனுமதி உண்டு, ரமதான்ல தொப்பி போடாம ஒரு பள்ளியில போய் தொழுத அனுமதி கிடையாது. போர்டு வச்சிருக்கீங்களா இல்லையா, வச்சிருக்கீங்களா இல்லையா? யாரோ எந்த வழிமுறை இது? இப்போ கற்றுக் கொடுக்கப்பட்ட கல்வி மறைக்கப்பட்டு இருக்கிறது. இது வேண்டுமென்று மறைக்கப்பட்டதா, அல்லது தன்னுடைய கருத்தை நிலைநாட்டுவதற்காக மறைக்கப்பட்டதா? அல்லாஹ் அறிந்தவன். ஆனா இந்த ஒரு செய்தியை மக்கள் மத்தியில போய் சேர்க்கல. அடுத்த தலைமுறைக்கு, இந்த தலைமுறை எப்படி இப்படி பிரிஞ்சிட்டு நிக்கிறதோ அப்படிதான் அடுத்த தலைமுறை பிரிஞ்சிட்டு நிற்கும். இது பிரியப்பட வேண்டிய விஷயம் அல்ல. ஒன்று சேர்வதற்கு 1000 காரணங்கள் உண்டு, இதுவெல்லாம் பிரியறது காரணம் இல்ல. உங்கள் வழியில சரின்னு தெரியுதா, அந்த இல்ம அவருக்கு சொல்லுங்க, தப்பு இல்ல, அழைக்காதீங்க சொல்லல. ஆனா அது சத்தியம் இது அசத்தியம் முடிவு செய்யறதுக்கு இது இல்ல விஷயம். இது ஹக்கு பாத்தியில பிரிக்கிற விஷயம் இல்ல, இது புரிதல்களை பிரிக்கக்கூடிய விஷயம். நீங்க சொல்லக்கூடிய 8க்கு மேல தொழக்கூடாதுங்கிற கருத்து, இப்ப என்ன கேட்பீங்க, ஏன் கருத்து என்னன்னு கேட்பீங்க பல பேர், நினைப்பீங்க இவர் எப்படி தொழுவாருன்னு சொல்லி. அது இல்லைங்க முக்கியம். அப்படி 8க்கு மேல தொழலாங்கிற கருத்துல பெரும்பான்மையான உலமாக்கள் உண்டு. அப்ப நீங்க அதுல உள்ளவர்கள் எல்லாம் வழிகேடு என்றால் இவர்கள் எல்லாம் யார் சொல்லக்கூடாது? கண்ணியத்தை பேணணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல, மதிப்பை பேணணும். அது உலமாக்கள் மத்தியில் பின்னாடி நான் சொல்லுவேன், அது உங்களுக்கு புரியும் இன்ஷா அல்லாஹ். இப்படிதான் எல்லா விஷயத்திலையும்
சஹாபாக்கள் காலம் முதற்கொண்டு உலக பிறையா ஊர் பிறையா கருத்து வேறுபாடு இருந்துச்சு. இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு ஆரம்பிச்ச விளக்கம் இல்ல. தமிழ்நாட்டுக்கு புதுசு, 10 வருஷம் முன்னாடி வந்தது. நாங்க எல்லாம் ஒரு பிறநாள் தானே தொழுதுட்டு இருந்தோம் 10 வருஷம் முன்னாடி. இப்ப தானே 4 பிறநாள் தொழுறோம் சொல்லி நம்ம இப்ப சொல்றோம். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி அரபு உலகத்திலே சாதாரணம். அவ்வளவு உலமாக்கள் இதை பிரிஞ்சிருந்தாங்க, சஹாபாக்கள் பிரிஞ்சிருந்தாங்க இந்த கருத்துல. இது சத்தியம் வழிகேடுன்னு பிரிக்கல, இதனால சமூகம் பிளந்து கிடக்குன்னு சொல்லல. அது ஒரு புரிதலா பார்த்தாங்க. ஆதாரங்களை புரிந்து கொள்றது ரெண்டு பேருக்கும் ஒரே அதிகம் தான் ஆதாரம். பிறைய பார்த்து நோம்பு வைங்க, எந்த பிறைய பார்க்கறது? புரிதலை வரக்கூடிய வேறுபாடு இது வரத்தான் செய்யும். இப்படி எல்லா மசாலாவுடைய விஷயத்திலும் கருத்து வேற்றுமை வரும். எல்லா கருத்தையும் ஒன்னாக்கணும் நினைச்சா அது முடியாது. ஒன்னாக்கலாம், என் ஜமாத்து தான் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா ஒன்னாக்கலாம். இல்ல, ஒருத்தர் வழிகேடன் நிரூபிக்காம ஒன்னாக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக.